ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் தான் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த நேந்திரப்பழம் இருக்குல்ல அதை வந்து உபார நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு தவா எடுத்துக்கோங்க தவாவில் வந்து கொஞ்சமாக நெய் விடுங்க நெய் விட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட போஸ்ட் நெய் இல்லை எங்கள் வீட்டில் ஏன் நெய் ரொம்ப பிடிக்காது அதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து இந்த நம்ம சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பழத்தை அதில் போட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அது நல்லா மசிச்சு வரது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கே பாருங்க இன்னும் மசியணும் அடிக்கடி நம்ம வந்து நல்லா அமுக்கி அமுக்கி விட்டேன் எல்லாமே பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதெல்லாம் உடைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அதுக்கப்புறமா இது பாருங்கள் நான் இப்போ நல்லாவே உடச்சி விட்டேன்னு நல்லா மசித்தது மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டே இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு அரை அரைக்கப்பு போல் தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் உங்கள் சுகருக்கு ஏற்றப்பல பணம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு என்னோடய பழம் கொஞ்சம் இனிப்பு இருந்துச்சு அதனால் நான் வந்து டூ டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன் அரைக்கப்பு தேங்காய் அப்புறம் டூ டேபிள் ஸ்பூன் சுகர் ரெண்டையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாருங்கள் இந்த மாதிரி அந்த சுகர் எல்லாமே அழியணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அதே இதில் வந்து ஒரு ஒரு கப்பு ரவா சே நம்ம எந்த கப்பில் வேணாலும் அந்துக்கலாம் அதில் ஒரு கப்பு ரவை ரவை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணோம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம எடுத்து வைக்கணும் பாருங்கள் நல்லா குழச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சைட எண்ணெயை நம்ம சூடு பண்ணி வைக்கிறேன் நான் இங்கே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா ஹீ கை வச்சு லைட்டாக சூடு இருக்கும்போதே நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பாலாக நான் உருட்டி வச்சுருக்கிறேன் பாருங்க நான் அதுக்கப்புறம் ஆயில் சூடு பண்ணி வச்சிருக்கேன் இதில் எடுத்து ஒவ்வொரு பாலாக எடுத்து அதில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்க்குறேன்னா இது சூடாக எடுக்க அப்படின்னா எண்ணா ஆயில் வந்து ஹீட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு பால்ஸாக தான் இதில் நான் போட்டு ஒவ்வொன்னாக மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் கோல்டன் ப்ரௌன்ஸ் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை பண்ணாதீங்க ஹை பண்ணிட்டீங்கன்னா கரைஞ்சிரும் உள்ளாடி வேகாது ஆல்ரெடி நான் வெந்துதான் இருக்கும் நமக்கு ஒரு கிறிஸ்ப் கிறிஸ்பினஸ்க்கு தான் நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள் இது ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு எடுக்கிறோம் பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துப்போம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்கள் இதுதான் அதோடய லாஸ்ட்டு ஃபைனல் ரிசல்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளாடி நல்ல சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரொம்ப நேந்திர பழத்தில் வள பழபஜ்ஜியெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு